இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை திருவழிபாட்டு ஆண்டினுடைய தொடக்க நாளாக அல்லது திரு வழிபாட்டு ஆண்டினுடைய புத்தாண்டாக இந்த நாளை கொண்டாடுகிறது. என்ன ஃபாதர், புத்தாண்டுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது, அது காட்டி நீங்கள் வாழ்த்துறீங்களே அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். திருவழிபாட்டு ஆண்டில் திருவருகை காலம் மற்றும் பொதுக்காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், தவக்காலம், பாஸ்கு காலம் அப்படி என்று பல்வேறு காலங்கள் இருக்கின்றன. இந்த காலங்களின் தொடக்க காலமாகத்தான் தாயம் திரு அவை திருவருகை காலத்தை நமக்கு கொடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, திருவருகை காலம் என்பது இயேசுவினுடைய பிறப்பிற்காக காத்திருக்கிற ஒரு அழகான கொண்டாட்ட காலம் என்று கூட இதை சொல்லலாம். இதை ஆங்கிலத்தில் அட்வென்ட் அப்படின்னு சொல்வார்கள். ஆத் வெனீரே அட்வென்து அல்லது அட்வென்ட் அப்படி என்று சொன்னால் வருதல் என்று அர்த்தம். குறிந்திருக்கு எழுதிய திருமுகத்தில் நம்முடைய பவுலடியார் மாரநாத்தா என்கிற அரமாயிக் வார்த்தை மூலம் வாரும் ஆண்டவரே என்கிற அந்த ஒரு அழகான கண்ணோட்டத்தோடு நமது ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய இனிமையான ஒரு காலமாகத்தான் இந்த காலத்தை தாயாம் திரு அவை நமக்கு தருகிறது. தொடக்க காலத்தில் இந்த திருவருகை காலம் என்பது 5 வார தயாரிப்புகளாக இருந்து இப்பொழுது 4 வார தயாரிப்புகளாக மாறியிருக்கிறது. இந்த 4 வார கிறிஸ்து பிறப்புக்கான இந்த தயாரிப்பு காலத்தில் நம்ம பார்க்குற அழகான விஷயங்கள் என்பது திருவருகை காலத்தினுடைய அந்த மலர் வளையம், அதில் ஒவ்வொரு வாரமும் வைக்கப்படுகிற 4 மெழுகுதிரிகள், கிறிஸ்து பிறப்பினுடைய திருவிழிப்பு திருப்பலியின் போது 5வது மெழுகுதிரி ஏற்றப்படும். இப்படி ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வருகைக்காக மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கிற அந்த இனிமையான காலத்தை கொண்டாடி தவத்தோடும் ஜபத்தோடும் தான தர்மங்களோடும் இறைவனை வரவேற்கத்தான் நம்மை தயாரிக்க தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருவருகை காலத்தினுடைய முதல் வாரம் என்பதால் இன்றைக்கு நம்பிக்கை என்கிற ஒரு மெழுகுதிரியை ஏற்றி இறை வாக்கினர்களும் இறை வாக்கு தத்தத்தை அறிவித்தவர்களை நினைவு கூர்ந்து நம்பிக்கை என்னும் ஒளியேற்றி இன்றைக்கு இறைவனை மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வரவேற்கத்தான் இந்த திரி ஏற்றப்படுகிறது. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வருகிற இந்த திருவருகை காலம் என்பது ஒரு நல்ல நம்பிக்கையுள்ள தயாரிப்பாகவும், இயேசுவை நாம் எதிர்கொள்கிற பொழுது மகிழ்ச்சியுடனும் அல்லது தகுந்த தயாரிப்புடனும் நாம் இருக்க வேண்டிய ஒரு தயாரிப்பை மேற்கொள்ள இறைவன் நமக்கு வரமுறையில் இந்த காலத்தில் தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் உலகினுடைய இறுதி முடிவை பற்றி. என்ன ஃபாதர், ஆண்டவருக்காக காத்திருக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் 2வது வருகையை பற்றி நமக்கு இருக்கிறதே அப்படி என்று ஒரு சில பேருக்கு ஐயமெழலாம். ஆம் அன்புமிக்கவர்களே, இந்த திருவருகை காலம் என்பதே இதை பற்றி சிந்திக்கத்தான். வரவிருக்கிற பாலன் இயேசுவை மகிழ்ச்சியோடு வரவேற்பதற்கான ஒரு காலமாகவும், அதே நேரத்தில் 2வது வருகையின் போது நமது ஆண்டவர் வருகிற நேரத்தில் தகுதியோடும் விழிப்போடும் ஆயத்தமாக இருந்து அவரை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தயாரிப்பின் காலமாக நமது உள்ளங்களை மாற்றத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆகவே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை எதிர்கொள்கிற பொழுது நாம் விழிப்பாக இருக்க வேண்டும், பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை தான் நமக்கு இன்றைக்கு வலியுறுத்துகின்றன. உலகம் முடிவு அப்படி என்று சொன்ன உடனேயே 2வது 3வது நூற்றாண்டிலிருந்தே இந்த குழப்பங்கள் இருக்கின்றன. இதோ ஆண்டவர் வரப்போகிறார் என்று பலர் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருக்காக காத்திருந்து பிறகு அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று வரலாற்றில் வாசிக்கிறோம். பிறகு 6வது நூற்றாண்டில் ஒரு ஆயருடைய தலைமையில் 100,000,000 ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்து ஏமாந்து போனார்கள் என்றும், அதற்கு பிறகு 999வது ஆண்டு ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார் என்று அன்றைக்கு ஒரு சிலர் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். பிறகு கிபி 2000
அந்த நேரத்திலும் பலர் ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார் என்று ஆண்டவருக்காக காத்திருந்து தங்களிடம் இருந்தவற்றை விற்றுவிட்டு ஆண்டவரை எதிர்கொள்ள காத்திருந்தார்கள். இப்படி இன்றளவும் பல போதகர்கள், போலி போதகர்கள், ஆண்டவர் இதோ வருகிறார், ஆண்டவர் நாளை வருகிறார், ஆண்டவர் அடுத்த மாதம் தேதி குறித்து விட்டார், அப்படி என்று உலக முடிவை பற்றியும் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை பற்றியும் 2000 ஆண்டுகளாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் உலகம் முடியுமா? கடவுள் வருவாரா? இயேசு நடுவை திருவைக்காக 2வது முறை நம்மை காண வருவாரா? அப்படி என்கிற ஒரு ஐயம் நிச்சயம் உங்களுக்கும் ஏற்படலாம். அப்போ உலகம் எப்போதான் ஃபாதர் அழியும்? கடவுள் 2வது முறை வருவாரா ஆண்டவர் இயேசு? அப்படி என்கிற கேள்விக்கான பதில், அன்புமிக்கவர்களே, உலகம் நிச்சயமாக ஒரு நாள் அழியும், உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அதே போன்று ஆண்டவருடைய 2வது வருகை கண்டிப்பாக சத்தியமாக இருக்கும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த உலகம் இன்றைக்கு வருமா, நாளைக்கு வருமா, அல்லது 4000 வருடம் கழித்து வருமா என்பதை நிச்சயமாக யாராலும் அறுதியிட்டு கூற முடியாது என்பது தான் வரலாற்று உண்மை, அறிவியல் உண்மை. அதுதான் நம்முடைய விசுவாசமும் கூட. 2வது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை கூட நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது இப்பொழுதா, 4000 வருடம் கழித்தா, அல்லது அடுத்த வருடமா என்பதையும் நம்மால் உறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனால் உலகம் முடிகிறதோ இல்லையோ, உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முடிவு இருக்கிறது, இறப்பு ஒன்று இருக்கிறது என்பது தான் நாம் கண்கூடாக காண்கிற ஒரு உண்மை. ஆகவே நமக்கான தனிப்பட்ட முடிவு மரணம், இறப்பு, அப்படி என்பது நிச்சயமாக உண்டு என்பதை புரிந்து கொண்டவர்களாய், அந்த இறப்பு, அந்த மரணம், அந்த ஆண்டவரை சந்திக்கக்கூடிய நிலை நமக்கு வருகிற நேரத்தில் நாம் விழிப்பாக இருந்தோமா, அல்லது தகுந்த தயாரிப்போடு இருந்தோமா, அல்லது பொறுப்புள்ளவர்களாக இந்த வாழ்வை நாம் நடத்தினோமா என்பது தான் அடிப்படையான ஒரு கேள்வி. ஆகவே உலகம் முடிவை பற்றி நம்ம அச்சமடையாமல், நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நம்மை எப்பொழுது அழைக்கிறாரோ அப்பொழுது தயாரிப்போடு இருக்க வேண்டும். அதற்கான வழி என்பதை பற்றி சிந்திக்கத்தான் இந்த முதல் திருவருகை காலத்தில் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இத்தாலி தேசத்தில் ஒரு மிகப்பெரிய மாளிகை வீடு, அந்த மாளிகை வீடு சுற்றுலா பயணிகளுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. பல சுற்றுலா பயணிகள் அந்த இல்லத்தில் வந்து தங்கி பயனுற்று செல்வார்கள். அங்கே இருந்த ஒரு பணியாளர் தினமும் அந்த இல்லத்தை முழுவதுமாக சுத்தம் செய்து துடைத்து தன்னுடைய தலைவர் இன்று வந்து விடுவார் அப்படி என்கிற நோக்கத்தோடு அதை சுத்தமாக தயாரித்து வைப்பாராம். அங்கு வந்த ஒரு சுற்றுலா பயணி இவரிடத்துல சென்று, ஐயா, எத்தனை வருடம் இந்த வீட்டை நீங்கள் பராமரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிற நேரத்தில், 13 வருடங்கள் அப்படின்னு சொன்னாராம். 13 வருடங்களும் உங்களுடைய எஜமானர் அல்லது இந்த வீட்டு தலைவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அல்லது லெட்டர் எழுதி அல்லது இமெயில் போட்டு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லுவாரா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிற நேரத்தில், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் எதற்கு இந்த வீட்டை நீங்கள் இப்படி தூய்மையாக வைத்திருக்கிறீர்கள், பொறுப்போடு கவனித்துக் கொள்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்விக்கு, என்னுடைய தலைவர் இன்றே கூட இந்த வீட்டிற்கு வரலாம், அவர் வருகிற நேரத்தில் நான் பொறுப்போடு செயல்பட வேண்டும், இந்த வீடு தூய்மையாக இருக்க வேண்டும், ஆகவே தான் 13 வருடங்களாக நான் இதை பொறுப்போடு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, இதே போல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையில் உங்களையும் என்னையும் சந்திக்கிற நேரத்தில், ஒவ்வொரு நாளையும் புனிதமிக்க ஒரு நாளாக, பொறுப்பான ஒரு நாளாக, இந்த கடவுள் வாழும், தூய ஆவியார் வாழும் இந்த மனித உடலாகிய இந்த ஆலயத்தை தூய்மையோடும் புனிதத்தோடு நாம் காத்து வருகிறோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பதிலளிக்கவும் இறைவன் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய தயாரிப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நம்ம வாழ வேண்டும் என்பதற்கும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்தில் 18வது நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மேதை ஜான் வெஸ்லி என்று சொல்லப்படுகிற ஒரு விவிலிய அறிஞர். அவர் நம்முடைய தயாரிப்பு எப்படி இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணத்தை தருகிறார். ஒரு நண்பரிடத்தில், நாளை இறைவன் உங்களை அழைத்து கொள்வார் என்றால், அல்லது நாளை நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னாராம், இன்னைக்கு 4 மணிக்கு டீ குடிச்சிட்டு 6 மணிக்கு நோயுற்ற ஒருவரை சந்திப்பதற்காக நான் வாக்களித்திருக்கிறேன், அவரை சந்தித்து விட்டு மறுபடியும் வீட்டிற்கு வந்து என்னுடைய மாலை ஜெபத்தை முடித்துவிட்டு இரவு உணவை உண்டுவிட்டு உறங்கச் செல்வேன், நாளை காலை மகிழ்ச்சியோடு ஆண்டவரை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னாராம்.
அன்புமிக்கவர்களே, நாளை காலை இறைவன் உங்களையோ என்னையோ அழைத்தால் அதற்கான தயாரிப்போடு நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வு மன நிறைவுள்ள, நம்முடைய வாழ்வு மன்னிக்கின்ற, நம்முடைய வாழ்வு விட்டு கொடுக்கின்ற, நம்முடைய வாழ்வு எல்லோருக்கும் உதவுகிற, நம்முடைய வாழ்வு ஏழையரை அரவணைக்கின்ற, நம்முடைய வாழ்வு இறை வேண்டலில் ஒன்றித்திருக்கிற ஒரு வாழ்வாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்வு தயாரிப்பான, ஆயத்தமான, பொறுப்புணர்வு மிகுந்த ஒரு வாழ்வாக இருக்கிறதா என்று சிந்தித்து இந்த திருவருகை காலத்தில் நம்முடைய வாழ்வு வாரும் ஆண்டவரே மாரநாத்தா என்று சொல்லுகிற அந்த மன திடத்தோடு இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்வு புனிதமான ஒரு வாழ்வாகவும், நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்வாகவும், எதிர்நோக்கு நிறைந்த ஒரு வாழ்வாகவும், பொறுப்புணர்வு நிறைந்த ஒரு வாழ்வாகவும் இருக்க வேண்டி இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.